بسم الله الرحمن الرحيم படிக்கலாம் புள்ளகளும் படிப்பிக்கலாம் சரியா மொத்தம் மூன்று பாகங்கள் எழுதினது நமது நாட்டு மக்கள் தமிழ் ஹிந்தி உருது இவங்க பேசக்கூடிய மக்கள் அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி அரபிக் என்ன செய்யணும் தலையில ஏறணும் என்பதற்காக இந்த புக் அவர் என்ன செஞ்சாரு போட்டார் ஒவ்வொரு புக்லையும் 30 பாடம் இருக்கும் எந்த விதமான சட்டங்களும் இருக்காது ஒன்லி வாசிக்கிறது மட்டும்தான் உதாரணமாக கைஃப அக்தி யௌமி என்ற அன்றாட நாட்களை நான் எப்படி கழிக்கிறேன் ஒரு சின்ன பிள்ளைக்கு மாதிரி இருக்கும் எல்லாம் ஃபத்ஹா கஸ்ரா இருக்கும் எல்லாம் ஃபத்ஹா கஸ்ரா போட்டு என்ன செய்யும் இருக்கும் ஆனால் ஒரு பாகத்தில் ஃபத்ஹா கஸ்ரா காணாமல் போய்க்கும் உங்களுக்கு தெரியாது ஒரு பாகத்தில் ஃபத்ஹா கஸ்ரா அப்படியே எடுபடும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் வாசிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் என்ன செய்வீங்க வாசிக்கிட்டே இருப்பீங்க காரணம் என்னென்னா பழகிப்பீங்க ஒரு சொல்ல ஒரே பாடத்தில் 10 மேலே கொண்டு வருவார் ஒரு சொல்ல ஒரே பாடத்தில் ஒரு 10 மேலே கொண்டு வருவார் அப்படின்னா அந்த புத்தகம் சும்மா எழுதப்படலை ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு எழுதப்பட்டுச்சு அதில் உள்ள கல்ச்சரெலாம் ரியாலுன்னு பேசாது ரூபியான்னு பேசும் நம்ம நாட்டை பேசும் விளங்கிட்டா நம்ம நாட்டுடைய கல்ச்சர் நம்ம நாட்டுடைய அந்த ஸ்டைல் எல்லாம் அதில் பேசப்படும் ஃபில் கித்தார் கித்தார்டா கித்தார்னா என்ன ட்ரெயின் ஃபில் கித்தார்டா ட்ரெயினில் அப்படின்ற ஒரு பாடம் போட்டிருக்கு உதாரணமாக இது சின்ன பிள்ளைகளுக்கு கூட என்ன செய்யலாம் நீங்கள் படிப்பிக்கலாம் பிள்ளைகளோடு சேர்ந்து அதை சொல்லு உங்களுக்கு என்ன செய்யும் பரிச்சயமாகும் மொத்தம் 90 பாடம் வைக்கும் 90 பாடம் வைக்கும் அதில் விஞ்ஞானம் வரும் கணக்கு வரும் மார்க்கம் வரும் இது ஸ்கூல் சிலபஸுக்காக அதை செஞ்சதவர் எல்லாம் மிக்ஸ் ஆகின பாடங்கள் கணக்கு வரும்னா கணக்கு பார்க்க சொல்லி வராது அதை பற்றிய பாடங்கள் என்ன செய்யும் வரும் நீங்கள் படித்து முடிகிற நேரத்தில் இஸ்லாமிய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிக்கும் அன்றாட சொற்கள் தெரிஞ்சிருக்கும் ரசூலாங்கட சீராக தெரிஞ்சிருக்கும் மற்ற ஒரு மார்க்கெட்டு அங்கே இங்கே மத்தாறு இதில் பயன்படுத்துகிற சொற்கள் தெரிஞ்சிருக்கும் ஈஸியாக நீங்கள் அதை என்ன செய்வீங்க உச்சரித்து கொள்வீங்க இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தும் நம்ம படிக்கிறதுக்கு ரெடி இல்லாத புக்கு அபுல் ஹசன் அல் அஷ்அரியுடைய அதாவது புத்தகம் நான் என்னோடய பிள்ளைகளுக்கு இதான் படிப்பிக்கிறேன் 2 பாகத்தில் இருக்கிறேன் நான் இது பிள்ளைகளுக்கு இதான் படிப்பிக்கிறேன் அபுல் ஹசன் அல்லது அழகான ஒரு புத்தகம் சரியா இது வந்து PDF போட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துச்சு டெய்லி 2 பக்கம் வேணாம் இப்போ ஒரு பக்கம் நான் என்ன செய்கிறது ஒரு பாடத்தில் ஒரு பக்கம் நான் வாசிக்கிறது விளங்காத ஒரு 5 சொற்களை எழுதுறது எழுதி அதுக்கென்ன ஒரு டைம் ஒதுக்கி யார்கிட்டையும் ஒரு அறிஞர்கள்ட்டையும் யார்கிட்டையும் மூளை மாட்டேன் இந்த சொற்களுக்கான கருத்து எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்கன்னு சொல்கிறது எழுதிக்கிறேன் பாடமாகிங்க அவர் வாய்ஸில் சொல்லி அரெக்ட் பண்ணி நீங்கள் திருப்பி கேட்டுக்கோங்க பாடமாகிடும் இது மிக முக்கியமான ஒரு பகுதி அபுல் ஹசன் அதுனது வீடியோ ரைட் இப்போ இதோடு நீங்கள் ஜாயின் பண்ணி நகவு படித்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பகுதி இப்போ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அசல் வந்து பாரசீகம் பாரசீகம் ஸ்டைலில் தான் இந்த என்னது இலக்கணம் அந்த சரஃபு தொகுக்கப்பட்டிருக்கு இதுக்கும் அரபுலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை இதுக்கும் அரபுலகத்துக்கும் என்ன இந்த புத்தகத்துக்கும் சரஃபுக்கும் சம்பந்தம் இல்லை அரபுலகத்தை நீங்கள் பாலபாலா சொல்ல சொன்னீங்கன்னா படித்து அறிஞரும் பாலபாலா சொல்ல மாட்டார் படித்து அறிஞரும் பாலபாலா சரியா சொல்ல மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்க இந்த மெத்தடில் இதை பாடமாக்கல ஆனால் இது டஃப் அதனால தான் அரபு இலக்கணம் வந்து இதை படிச்சுட்டு வரவங்க மிச்சம் குவாலிட்டியாகிப்பாங்க என்ன காரணம் அவங்க வந்து ஒரு ஹார்டான முறையில் அதை அணுகினதுனால அவங்கள்ட்ட இயல்பாக என்ன செய்யுது நஹு என்ற பகுதி அரபுலகத்தில் உள்ளவர்களை விட அரபுலகத்துக்கு வெளியில் உள்ளவங்கள்ட்ட நஹு என்ன செய்யும் மிச்சம் பலமாக இருக்குது ஆனால் அரபுலகத்து வெளியில் உள்ளவங்கள லுகா வீக்காகிக்கும் அரபுலகத்தில் லுகா ஸ்ட்ராங்காக ஆகிக்கும் அரபுலகத்தில் லுகா வந்து என்ன செய்யும் ஸ்ட்ராங்காக ஆகிக்கும் இதுதான் காரணம் இப்போ இந்த இதுகளை நீங்கள் கொஞ்சம் சில எத்திக்ஸை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்களே அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு என்ன செய்யும் அந்த சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் இதில் ஃபால ஃபாலா என்ற சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வரணும்னா பாடம்னா ஏன் எண்ணினன்னு தெரியுமா 118 வரைக்கும் எண்ணினோம் இது வரைக்கும் நீங்கள் படிச்சு 118 அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் அல்ல 118ன்றது நீங்கள் இப்போ நான் இன்றைக்கு லியஃப் ஆல் உங்களுக்கு சொல்லி தந்தேன்னு சொன்னால் அது 6 வரும் அப்போ 124 அப்படி தானே மொத்தம் 124 இன்றைக்குன்னு வைங்களேன் 124 என்றது நீங்கள் 124 சொல்லு ஒரு சொல்லுலி ஃபேல் என்ற சொல்லுலேருந்து 124 உள் வாங்கிட்டீங்க மற்றது சர்ஃப் பண்ணி பார்த்துக்கிறீங்களா வேறு சொற்கள் அப்போ உதாரணமாக நசர எப்படின்னா உதவி செய்தான் நசரேண்டா உதவி செய்தான் இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கினீங்கன்னு சொன்னால் அதாவது உதாரணமாக குல் அவுது பிரபின் குல்லது பிரபில் ஃபலக் அதில் இந்த இந்த மாதிரி சொல்லுகள் எத்தனை இருக்கு சொல்லுவோம் ஃபால மாதிரி
குல்லாவது பிரபில் ஃபலக்ல குல் அஊத் நான் சொல்கிறேன் நீ சொல்லுங்க பிரபில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் ஹலக் முதலாக சொல்ல ஹலக் உங்களுக்கு 124 சொல்லு தெரியும் ஹலக்கையிலேருந்து இப்போ எத்தனை தெரியும் ஹலக்கையிலேருந்து 124 சொல்லு உங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்படியே மாற்றி மாற்றி வந்தீங்கன்னா ஹலக ஹலக்கா ஹலகு விளங்கிட்டா அப்போ ஹுலிக்க அதெல்லாம் டோட்டலாக லியூ ஹலக் எஹ்லக் டோட்டலாக 124 சொல்லு உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அதில் வந்துடும் இன்னும் கொஞ்சம் போகிற நேரத்தில் ஹாலிக் மஹ்லூக் விளங்கிட்டா ஹல்லாக் எல்லாம் அதில் வந்துடும் அதனால் சொன்னேன் 124ன்றது எங்களுடைய மைண்டை கொஞ்சம் ப்ளோ பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் அப்படி ரைட்டு நம்ம நிறைய என்ன செஞ்சுக்கிறோம் அதில் சொல்லு கொஞ்சம் பாடமாக்கிக்கிறோம் இப்போ மின் ஷர்ரி மா ஹலக் வமின் ஷர்ரி ஹாஸிகின் இதா வக்கப் வக்கப் 124 வக்கப்பில் விளங்கிட்டா வக்கப வக்கபா வாக்கிப் அதெல்லாம் எல்லாமே அந்த செக்ஷன் செக்ஷன் நடிச்சு வந்துடும் அமின் ஷர்ரி ஹாஸிகின் இதா வக்கப் வமின் ஷர்ரின் நஃபா சாதி ஃபில் உகத் வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் ஹசத ஹசதா ஹசது ஒன்று என்ன செய்யும் இல்லை வரும் அப்போ குர்ஆன் நீங்கள் ஓதுகிற நேரத்தில் உங்களுக்கு ஓத முடியாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன நஹூ பிளக் ஆகணும் உங்களை எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படி ஒரு காலம் குர்ஆன் ஓதி போகலா ஏன் சர்ஃபுல்ல இருக்கிறதால ஹசத் ஹசத் வந்து சொல்ல இருக்குமோ குல்லோபிரபின் ஹசத் தாண்ட மாட்டோம் குல்லோபிரபு ஃபலக்க தாண்ட மாட்டேன் ஏ படித்தது என்ன செய்யணும் எப்ளை ஆகணும் படித்தது அந்த டைமில் மட்டும்தான் யோசிக்கணும் இப்படியே போன மட்டும் அது என்ன செய்யாது எப்ளை ஆகாது இப்போ இந்த அடிப்படையில் இந்த 120 செட்டம் பண்ண மொத்தம் நீங்கள் சர்ஃப் முடிகிற நேரத்தில் உங்களுக்கு 200 அல்லது 300 சொற்கள் என்ன செய்யும் உங்களுக்கு வந்து முடியும் வந்து முடியும் உதாரணமாக நான் உதாரணத்தை சொல்கிறேன் தபக அப்படின்னு என்ன மத்துபக என்ன சொல்கிறீங்க தானே அப்போ தபக என்றா சமைத்தான் தபக என்றா சமைத்தான் அப்போ நீங்கள் அப்படி செய்ய தெரியணும் அப்படி மஸ்ஜித் சஜத சுஜு செஞ்சான் அந்த மீமுக்கு ஃபத்து வந்தாலும் இடத்த குறிச்சிடும் மீமுக்கு பத்தம் வந்தால் இடத்த குறிச்சு நீங்கள் அதை படிப்பீங்க அது மக்கான் சரியா அதே போல் மத்தாம் அப்போ தாமை அல்லது தாய்மை சாப்பாடு அடித்தான்னு வரும் வணங்கிட்டா பேர் என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஆ மஹ்ரஜ் ஹரஜ யஹ்ருஜ் மத்ஹல் தஹல வணங்கிட்டா அப்போ மஹ்சலான்னு சொல்லுவோம் ஹசல வணங்கிட்டா இப்படி எந்த சொல்ல எடுத்தாலும் அசல் இதுலேருந்து என்ன செய்யும் வரும் உதாரணமாக ஹாலிக் அப்படின்றோம் ஹலக்க விளங்கிட்டா ஹாலிக்கண்டா ஹலக்க படைத்தானே தான் வரும் அதே போல் என்னது நாசிர் நசார ஜாஹிப் ஜஹப விளங்கிட்டா எதுவாக இருந்தாலும் அந்த சொல்லுந்த ஹுரூஜ் அவுதான்றீங்க ஹுரூஜண்டா இங்கே வந்துடும் நீங்கள் ஹரஜ விளங்கிட்டா ஹரஜன் என்ன செய்யணும் எதாக துகூலண்டா தஹல எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரபோட டோட்டல் அந்த ரிலேஷன் இதில் இருக்கும் இந்த நசரையில் தான் என்ன செய்யும் இருக்கும் அப்போ சர்ஃப்ன்றதுல லுகா பெரிய பகுதி என்ன செய்யுது உங்களுக்கு இருக்குது நீங்கள் இப்போ அந்த கிராத்துர் ராசிதா வாசிக்கிற டைமில் இந்த சர்ஃப் என்ன செய்யணும் அதில் அப்ளை பண்ணணும் என்னென்ன சொற்கள் வருது அந்த கோடு போட்டு போட்டு அது ஒரு உங்களை என்ன செய்யும் மீட்டும் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஹயர் இப்போ இதில் நான் வந்து இப்போ இன்றைக்கு எனக்கு சர்ஃப் மட்டும்தான் எனக்கு என்ன செய்யலாம் என்னுடைய அல்லது நான் நஹூ எடுத்துருவா நான் நஹூ எடுக்கிறேன் எனக்கு அது மிகவும் விருப்பமான பகுதி நஹூ சரியா இது சர்ஃப் நீங்கள் போங்க சரியா நான் வந்து நஹூ உங்களுக்கு எடுக்கிறேன் இதில் வந்து மக்கள் தான் இப்போ இதில் நீங்கள் முபுததா ஹபர் படிச்சிட்டீங்களா முபுததாண்டா முபுதா எழுவாயா சொல்லு ஆரம்பித்தால் அது எழுவாய் அப்போ பயனிலை எழுவாய் பயனிலை உதாரணமாக ஹாமித் தமிழில் தமிழில் வரணே முதலாவது ஹாமித் அழகானவன் இது இது வந்து ஹாமித் அழகானவன் இப்போ இதில் வந்து தமிழை நம்ம என்ன செய்வோம் எழுவாய் இது பயனிலை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் ஹாமித் வந்தான் தமிழில் இதுவும் எழுவாய் பயனிலை ஸோ தமிழில் எழுவாயும் அரபு எழுவாயும் வேறு வேறு விளங்கிட்டா ஹாமித் வந்தான் என்று சொன்னால் தமிழில் எழுவாய் பயனிலை தான் ஹாமித் அழகானவன் என்றாலும் தமிழில் எழுவாய் பயனிலை தான் சரியா எனவே எழுவாய் என்ற சொல்லு முழுமையாக என்ன செய்யாது அதை குறிக்காது அரபை பொறுத்த வரைக்கும் வினை சொல்ல ஆரம்பித்தா அது வினை சொல் வாக்கியம்
வினைச்சொல்ல ஆரம்பிச்சா வினைச்சொல் வாக்கியம், பெயர் சொல்ல ஆரம்பிச்சா பெயர் சொல் வாக்கியம். பெயர் சொல்ல தான் பெயர் சொல் வாக்கியத்தில் தான் அரபில் என்ன செய்யும், முப்தத ஹபர் வரும். பெயர் சொல் வாக்கியத்தில் தான் முப்தத ஹபர். வினைச்சொல் வாக்கியத்தில் படிச்சீங்களா அது? வினைச்சொல் வாக்கியத்தில் முப்தத ஹபர் வராது. வினைச்சொல் வாக்கியம் என்ன? வினையிலேருந்து ஆரம்பிக்கணும். ஹலக்கல்லா அப்படின்னா அல்லாஹ் படைத்தான். வினைச்சொல் வாக்கியமா பெயர் சொல் வாக்கியமா? முதலாக எது வருது? ஹலக்க. என்ன என்னது வினைச்சொல் வாக்கியம், அதில் எது வராது? முப்தத ஹபர் இல்லை அதில், அதில் முப்தத ஹபர் இல்லை. அதே நேரம் அல்லாஹு ஜமீலு, அல்லாஹ் அழகானவன், எதில் ஆரம்பிக்குது? பெயர் சொல்ல. அப்போ அது பெயர் சொல் வாக்கியம், அது பெயர் சொல் வாக்கியம். அதில் தான் முப்தத ஹபர் வரும், அதில் தான் முப்தத ஹபர் வரும். வணங்கிட்டா வினைச்சொல் வாக்கியம் என்றது வினை சொல்லில் ஆரம்பிக்கிறது, பெயர் சொல் வாக்கியம் என்றது பெயர் சொல்ல ஆரம்பிக்கிறது. தமிழில் என்ன பித்தனாண்டா ரெண்டும் பேர் சொல்ல தான் ஆரம்பிக்கும். வணங்கிட்டா இந்த இது ஹாமித் அழகானவன், ஹாமித் வந்தான், இப்படி தான் ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கங்க, இதை நீங்கள் அரபில் எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வரும், இது செகண்ட் வரும். இதை அரபில் எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு இது வரும், செகண்ட் இது வரும். உதாரணம் பாருங்கள், இப்போ ஹாமித் அழகானவன் ஃபஸ்ட்டு எதை எழுத போகிறோம்? தமிழ் இதான ஃபஸ்ட்டு. இப்போ ஹாமித் இது அழகானவன், அப்போ ஜமீலுன் சரியா? இதை எழுத போகிறோம், எது ஃபஸ்ட் எழுதணும்? வந்தான். ஜா அடுத்தது ஹாமித் வணங்கிட்டா ஜா ஹாமித் ஹாமிதுன் ஜமீலுன். தமிழில் பார்த்தீங்கன்னா ஹாமித் ஃபஸ்ட் தான் எப்பையும், தமிழில் ஹாமித் எப்பையும் ஃபஸ்ட்டு தான். ஆனால் அரபில் நீங்கள் வினைச்சொல் வாக்கியம் என்று எழுதுகளை பின்பக்கத்தில் இருந்து வர மொழிபெயர்க்கணும். அதே நேரம் பெயர்ச்சொல் வாக்கியம் எழுதுகளை முன்பக்கத்தில் இருந்து என்ன செய்யணும், மொழிபெயர்க்கணும். இங்கே ஜா ஹாமித், இங்கே ஹாமித் ஜமீலுன். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுதான் அரபுடைய தமிழுடைய சப்ஜெக்ட் உள்ள நீங்கள் விஷயம். மொழிபெயர்க்க உங்களுக்கு ஈஸியாக மொழிபெயர்க்கலாம் எப்படி தெரியுமா? ஒரு சொல்ல வினை சொல்ல இதை பாருங்கள், வினை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய கடைசிலேருந்து மொழிபெயர்த்துருவாங்க சரியா இருக்கும். ஒரு அரபு வசனத்தை பார்க்குறீங்க சரியா, நீங்கள் என்ன செய்யணும்னா உதாரணமாக மொழிபெயர்க்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எதில் ஆரம்பிக்குது? கலக்கல்லா வினை சொல்ல. அப்போ எங்கேருந்து மொழிபெயர்த்துருவாங்க தமிழுக்கு? இங்கிருந்தா அல்லாஹ் படைத்தான், அல்லாஹ் படைத்தான். நீங்கள் ஒரு வசனத்தை பார்க்குறீங்க இப்படியே போகுது. முதலாவது பாருங்கள் என்ன வினை சொல்லன்னா இங்கிருந்து வாங்க மொழிபெயர்த்து முடிச்சிருவீங்க. வந்தீங்கன்னா என்ன செஞ்சிருவீங்க? மொழிபெயர்த்து முடிச்சிருவீங்க. காரணம் என்ன? தமிழில் அப்படி தான் வரும். தமிழில் வினைச்சொல் கடைசியாகவும் பெயர் சொல் முதலாவது தான் வரும். ஃபஸ்ட்டுக்கு வினை சொல்ல கண்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடைசியில் என்ன செய்ய வேண்டியதான் மொழிபெயர்த்து வர வேண்டியதான். ஃபஸ்ட்டுக்கு பெயர் சொல்ல கண்டீங்கன்னா பேர் அப்படியே போகணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்கணும். எல்லா புகழும் லில்லாஹ் அல்லாஹுக்கே அப்படின்னு ஆரம்பிக்கணும். இப்படி தான் என்ன செய்யும் ஆரம்பிக்கும். தமிழுடைய சிஸ்டம் அரபுடைய சிஸ்டம் கொஞ்சம் என்ன செய்யும் தலகீழாக இருக்கும். ப்ரைட். இப்போ எனவே தான் நீங்கள் இங்கே பார்க்கணும் முப்தத ஹபர்ன்றது இதுக்கு மட்டும்தான் வரும், இந்த செக்ஷனுக்கு மட்டும். அதாவது பெயர் வாக்கியம், பெயர் வாக்கியத்தில் மட்டும்தான் முப்தத ஹபர் என்ன செய்யும் வரும். நீங்கள் படிக்கக்கூடிய அந்த என்னது சர்ஃப் அது போன்றவைகள் வந்து வினை வாக்கியத்தில் தான் என்ன செய்யும் வரும். வினை வாக்கியம் அது வினை சொல்ல ஆரம்பிக்கும். பேர் சொல்ல ஆரம்பித்தா பேர் வாக்கியம், வினை சொல்ல ஆரம்பித்தா வினை வாக்கியம். மறுபடியும் சொல்லுங்கள், பேர் சொல்ல ஆரம்பித்தா பேர் வாக்கியம், வினை சொல்ல ஆரம்பித்தா வினை வாக்கியம். எல்லாம் அரபில், தமிழில் எல்லாம் இதில் தான் ஆரம்பிக்கும் சரியா? எல்லாம் எங்கேயும் தமிழில் எதாவது ஆரம்பிக்காது. வந்த கவிதைகள்லாம் வரும், வந்தான் அவன், அதெல்லாம் தமிழ் கவிதையில் வரலாம். மற்றபடி அவன் வந்தான்னு தான் என்ன செய்வோம் சொல்லுவோம். இந்த இதை விளங்கிட்டிங்கன்னா முபுத்ததா ஹபர்ன்றது, முபுத்ததான்றா நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அது முபுத்ததா, நாங்கள் என்ன பேசுகிறோமோ அது ஹபர். எதை பற்றி பேசுகிறோமோ அது முபுத்ததா, என்ன பேசுகிறோமோ அது ஹபர். இதுதான் சிம்பிள், ஹபர்ன்றது செய்தி. அப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அது முபுத்ததா, என்ன பேசுகிறோமோ அது ஹபர். இவ்வளோ விளங்கிட்டிங்க சரி. அப்படின்னா உதாரணமாக நாங்கள் ஒரு வசனம் சொல்கிறோம், அல்ஹம்து இங்க என்ன வரும்? லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது முபுத்ததா இது ஹபர்னு நீங்கள் எப்படி தீர்மானிக்கணும்? நாங்கள் எதை பற்றி பேசுகிறோம்? புகழை பற்றி இல்லை, இங்கே பேச்சு புகழை பற்றி. அல்லாஹ் பற்றி பேசுகிறோம்ன்றது உண்மைதான், அது நம்ம பார்த்தா அல்லாஹ் பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் இங்கே பேசுகிறது வந்து புகழை பற்றி, புகழ். இது முபுத்ததா, அதை பற்றி என்ன அதெல்லாம் பேசுகிறோமோ அது ஃபுல்லாக என்ன விளங்கிட்டா, அது ஃபுல்லாகவே என்ன ஹபர். நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்களோ அது ஹபர். ஹபராக அப்புறம் பிரிப்பாங்க, அது ஒரு சைடுக்கு போயிட்டோம் சரியா. ஹப் அதை பற்றி என்ன பேசினாலும் ஹபர். இது வந்து அல்ஹம்துன்றது முபுத்ததா. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முபுத்ததா ஹபர் என்ற இதில் வந்து நாங்கள் எப்பயுமே
இதுக்கு முன்னால் எதுவும் வரலேண்டா. நீங்கள் சொல்கிற ஆமில்கள்னு படிக்கிறீங்களே, சின்ன இடைச்சொற்கள், இடைச்சொற்கள் படிக்கிறீங்களே, ஒரு 100 இருக்குது சரியா. அதில் இதில் வந்து எதுவுமே முன்னால் வரலேண்டா. இது எப்போ எப்படி இருக்குமென்று சொன்னால், ரஃப, அதாவது தம்மு செய்யப்பட்ட மாதிரி இருக்கும். தம்மு செய்யப்பட்ட நிலையில் என்ன செய்யும், இருக்கும் சரியா. ரஃப்னு சொல்லுவாங்க, இதுக்கு ரஃப்னு படிச்சிங்களா, ரஃப்னு சொல்லுவாங்க. ரஃப் கூட அடையாளம் என்ன, தம்மா, லம்மா மட்டுமா, அதை படிச்சிங்களோ, தம்மு மட்டுமல்ல இன்னும் பல வாவு அலிஃபு அப்படின்னு பல அடையாளங்கள் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. தம்மு தான் இங்கே என்னது, ஞாபகம் வச்சுக்கோங்க, தம்மா என்றது ரஃபுடைய அடையாளம், ஃபத்ஹா என்றது நஸ்புடைய அடையாளம், கஸ்ரா என்றது ஜர்ருடைய அடையாளம், சுக்கூன் என்றது ஜஸ்முடைய அடையாளம். இது வந்து ரஃபுடைய அடையாளம். அப்போ இது என்னன்னா, ரஃபுடைய அடையாளம் தம்மா, இப்படி தான் இருக்கும். ஆனால் ஆமில் உண்டு இதில் வந்துச்சேன்னு சொன்னால், ஆமில் மீன்ஸ் அதை வந்து இடைச்சொல் உண்டு வந்ததுண்டா, இதில் பல மாற்றங்கள் என்ன செய்யும், அதில் என்ன செய்யும், ஏற்பட வாய்ப்பு இருக்குது. விளங்கிட்டா, ரைட். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணமாக இதனை இன்ன நீங்கள் படிச்சிட்டீங்க, இன்ன வந்தால் முபத்ததாக என்ன செய்யும், நீங்கள் படிச்சுக்கிறீங்க, இன்ன அன்ன க அண்ண வரைக்கும் படிச்சுக்கிறீங்க. நாம் அடுத்த மூணுக்குள்ளே போகிறோம், ஃபஸ்ட்டு மூணு முடியணுமே சரியா. இன்ன வந்து ஒரு பேர் சொல்லுக்கு என்ன செய்யும்னு படிச்சிங்களா, படிக்கல, ஃபஸ்ட்டு படிச்சிங்களா, படிக்கல, வரல நீங்கள் கிளாஸில் அப்படியா. ஆ என்ன செய்யும் இன்னும் வந்து, ஃபத்ஹா செய்யும், அதான் நஸ்பு செய்யும், ஃபத்ஹா செய்யும். அதனால் இன்னல் ஹம்த லில்லா, இதை விட்டு பாருங்கள், இன்னல் ஹம்த லில்லா ஹினஹமது வனஸ்தாயினுஹு என்ற இன்னல் ஹம்த என்று அங்கே சொல்கிறதுக்கான காரணம் வந்து முன்னால் என்ன வந்திருக்குது, இன்ன. அதே போல் நீங்கள் இன்னல்லாஹ அப்படின்னு தான் பார்ப்பீங்க எல்லா இடத்துலையும், இன்னல்லாஹூ என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன, இன்ன வந்தால் அல்லாஹ அப்படி வந்துடும். அதுக்கு முன்னால் அன்ன வந்தாலும் அன்னல்லாஹ, க அன்ன வந்தாலும் க அன்னல்லாஹ, லாக்கின்னு வந்தாலும் லாக்கின்னல்லாஹ, ல அல்ல வந்தாலும் ல அல்லல்லாஹ. அதே போல் லைத்த அப்படிதானே, லாக்கின்ன லைத்த ல அல்ல சரியா. இது வந்தாலும் அதாவது இன்ன அன்ன க அன்ன லாக்கின்ன லைத்த ல அல்ல, இவைகள் எது வந்தாலும் என்ன செஞ்சிடும், நஸ்பு செஞ்சிடும், அடையாளம் மாறும், அடையாளம் மாறும். இதனால தான் நான் சொன்னேன், இதனுடைய செல்வாக்கு உங்களுக்கு மொழிபெயர்ப்பில் குறைவு. நீங்கள் இன்னல் ஹம்து என்று வாய்ச்சாலும் நிச்சயமாக புகழன்னு சொல்லுவீங்க, இன்னல் ஹம்த என்று வாய்ச்சாலும் நிச்சயமாக புகழன்னு தான் சொல்லுவீங்க, இன்னல் ஹம்தி என்று வாய்ச்சாலும் நிச்சயமாக புகழன்னு தான் சொல்ல போகிறீங்க. என்ன சொல்லுவாங்க, இன்னும் ப்ராப்பராக வாசிக்கலைன்னுவாங்க, எனக்கு விளங்கிட்டு சரியா, எனக்கு விளங்கிட்டு. அது உண்ட ப்ரொஃபஷனோட சம்மந்தப்பட்ட விஷயம் இது, எனக்கு என்னது விளங்கிட்டு. அப்போ இன்னல் இன்ன அன்ன க அன்ன லாக்கின்ன லைத்தல் அல்ல, இந்த ஆறு சொல்லு தான் நீங்கள் படிச்சுட்டிக்கிறீங்க. ஆமில்ல 19 புறவும், 19 எழுத்துக்கள் சொல்லுகளுக்கு புறம் நீங்கள் படிச்சுட்டிக்கிறீங்க வந்து இதுதான், எது இன்ன க அன்ன லாக்கின்ன லைத்த ல அல்ல. இந்த ஆறும் பெயர் சொல் வாக்கியத்தில் தான் வரும். அந்த பெயர் சொல் வாக்கியத்தில் வரக்கூடிய முபுத்ததா, முபுத்ததா தான் படிச்சிங்க, முபுத்ததா என்று அதாவது எழுவாய்க்கு முன்னால் வந்தால் பின்னால் வர சொல்லுக்கு என்ன செஞ்சிடும், இறுதிக்கு நஸ்பு செய்து விடும், அதாவது ஃபத்ஹ செய்து விடும். இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ எழுதலையாது, என்ன கருத்து கேட்டுறா, எல்லாமே சிம்பிளான விஷயம், இதுவும் நிச்சயமாக அதுவும் நிச்சயமாக இது அது போல நிச்சயமாக லைட்டா, இது வந்து என்ன என்றாலும் நிச்சயமாக லைத்த, இது வந்து ரெண்டும் கொஞ்சம் வேறு. அப்படி இருந்திருக்க கூடாதா, அப்படி இருக்கலாம், கடந்த காலத்தை கவலைப்படுறது எதிர்காலத்தை ஆசை வைக்கிறது இல்லைங்கிட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் லைட்டா, இது கடந்த காலத்தை பற்றிய கவலைப்படுவது எதிர்காலத்தை ஆசை வைப்பது. உதாரணமாக லால்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உடையவராக ஆகலாம் எதிர்காலம். லைத்த யா லைத்த நீ குந்து
துராபா மண்ணாக ஆகியிருக்க கூடாதா? கடந்த காலம், கடந்த கால கவலை, எதிர்கால ஆசை. லைத்தல் அல்ல. ஆனால் பொதுவாக இந்த நூறு ஆமில் சர்ஃப் இதை கொஞ்சம் முடித்தாலே ஒரு இலக்கணத்தில் ஒரு பெரிய பகுதியான செஞ்சிடும், முடிஞ்சிடும். கடந்த காலத்தை வந்து என்னது ஆசை வைக்கிறது, கடந்த காலத்தில் ஒரு மாற்றத்தை ஆசை வைக்கிறது, இது எதிர்காலத்தை. இந்த கருத்து தான் இது வந்து கருத்துக்கள் வந்து பொதுவாக இந்த ப்ரீபொசிஷன் எல்லாத்துக்குமே என்ன செய்யும், கருத்துக்கள் என்ன செய்யும், கொஞ்சம் அந்தந்த வசனங்கள் வார நேரத்தில் என்ன செய்யும், விளங்கணும். இங்கிலீஷில் எல்லாம் ப்ரீபொசிஷன் சொல்லுவாங்க. ப்ரீபொசிஷன் ஒரு வகை தான் கன்ஜக்ஷன்ன்றது. ரைட், இன்ன அன்ன அன்ன லாக்கின் லைத்தல் அல்ல ஆறு. இப்போ இதில் நீங்கள் பாருங்கள், இது மூணு நீங்கள் படிச்சுக்கிறீங்க ரைட்டா, சரியா? ரைட், இது மூணும் நீங்கள் படிச்சுக்கிறீங்க. லாக்கின்ன லைத்த ல அல்ல, இதுதான் நீங்கள் என்ன செய்யலை, படிக்கலை. இது சிம்பிள், என்ன நீங்கள் அரபு சொல்லாக இருந்தாலும் சரி, உதாரணமாக லாக்கின்ன பொதுவாக உங்களுக்கே விளங்குது, சும்மா வராது. லாக்கின் என்ற கருத்து என்னன்னா என்றாலும். இப்போ என்றாலும் என்றது சும்மா வராது, என்றால் இது இந்த இதெல்லாம் நிச்சயமாக கருத்து இதில் இருக்குது, இதிலெல்லாம் நிச்சயமாக. இந்த பாருங்க, இன்ன அண்ண கண்ண லாக்கின்ன, இந்த இன்ன நூனுடைய அதுக்கே எல்லாம் நிச்சயமான கருத்து இருக்கு. ஆனால் இல்லை, இது சும்மா வராது. ஏற்கனவே ஒரு சொல்லு என்ன செய்யணும், வந்துடும். வந்தாத்த ஒரு சப்ஜெக்டை சொல்லி லாக்கின்னல்லாக, என்றாலும் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான், என்றாலும் அவர்களை அல்லாஹ் மன்னித்தான். அப்போ லாக்கின் அல்லாஹ அப்படின்னு என்ன செய்யும், வரும். ஓலாக்கின் அல்லாஹ கஃபூருர் ரஹீம், என்றாலும் அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவன் அப்படின்றது. இன்னன்றது வந்து ஒரு அழுத்தது சொல்கிறது, இன்னல்லாஹ, அதே போல் இன்னல் கிதாப, இன்னல் முஸ்லிமீன், இப்படி ஏதாவது உண்டு. அன்ன என்றது அது ஒரு பேச்சை பற்றி விளங்கப்படுத்துகிற டைமுக்கு வர்றது, விளங்கிட்டா. இதை மாதிரி இது இந்த 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 சொற்கள் எல்லாமே நீங்கள் இப்போ கருத்து இதில் என்னன்னு விளங்குறதை விட, இது என்ன வேலை செய்யும் அப்படி என்றால், பேர்ச்சொல் வாக்கியத்தில் வரக்கூடிய நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அந்த சொல்லுக்கு முன்னால் இது வந்துச்சு என்று சொன்னால் என்ன செஞ்சிடும், நஸ்பு செய்யும். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற ஒரு செய்தியை சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு வாக்கியம், அல்லாஹு ஜமீருன், அல்லாஹு தாலா அழகானவன். இது முதல் தீர்மானிக்கிறோம் நீங்கள், பேர் சொல் வாக்கியமா வினை சொல் வாக்கியமா? பேர் சொல் வாக்கியம். ஏன்? முதல்ல பேர், முதல்ல பேர், சரியா? எனவே அல்லாஹு ஜமீலுன், பேர் ஜும்லா இஸ்மியா, ஜும்லா இஸ்மியா, பேர் சொல் வாக்கியம். ரைட், இப்போ இன்ன அன்ன என்பது தான் இதுக்குள்ள நுழையுமா நுழையாதீங்களே, நுழையலாம். ஏன்? பேர் சொல் வாக்கியம்டா, முப்தத்தாக முன் காலம் என்ன செய்யலாம், வரலாம். இப்போ நீங்கள் இன்ன வந்துட்டு இங்கே எப்படி மாறணும், நஸ்பு மாறணும். இஸ்மு இன்ன, ஹபரு இன்ன, இன்னையுடைய பேர் சொல், இன்னையுடைய ஹபர் அப்படின்னு என்ன செய்வாங்க, அதை சொல்லுவார்கள். ரைட், இப்போ இன்னல்லாஹ ஜமீலுன், நிச்சயமாக அல்லாஹ் அழகான, கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறோம். ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, இது இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹு தாலா அழகானவன், அழகை விரும்புகிறான். அந்த ஹதீஸில் வர வார்த்தை தான் இது இன்னல்லாஹ. அப்போ இன்ன வந்ததுனால தான் அல்லாஹ்னு மாறிச்சு, இது அப்படியே இருக்குது, இது அப்படியே என்ன செய்யுது, இருக்கு இன்னல்லாஹ ஜமீலும். இப்போ இந்த இடத்துல என்னென்னா, இது முபுத்ததா, இது ஹபர். இன்ன வந்த ஒரு ஆமில், இது வந்த உடனே இதுக்கு நஸ்பு செஞ்சுது, இதுக்கு நஸ்பு செஞ்சுது. இதே தான் இந்த இடத்துல கண்ணல்லாஹன்னு வராது, அல்லாஹு தாலா அழகானவன் போன்று அப்படின்னு வராது, ஏன்னா அல்லாஹு தாலா அழகானவன் தான், சரியா? ரைட். இப்போ அடுத்தது என்னன்னு சொன்னால், இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். குரான் உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன் என்று சொல்லி வரக்கூடிய ஒரு சொல்ல சொல்லுங்க. அதான் 20-30 வருஷமா நம்ம ஹதீஸ்லாம் கேட்குறோமே, அரபுல எவ்வளோ சொல்லிப்பாங்க. அப்புறம் எப்படி, ஓ இப்போ பாருங்க, அதாவது குரானில் வரக்கூடிய ஒரு வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை தான் அல்லாஹு சதி. இது வந்து இப்படி சீன் நம்மளுக்கு இப்படி வந்துடும், சதி துல் இகாப்.
അല്ലാഹു തആല ഷദീദുൽ ഇഖാബ്, കണ്ടിപ്പതിൽ കടുമയാണവൻ. പേർച്ചൊൽ വാക്യമാ വിനയ ചൊല്ല വാക്യമാ? തേർച്ചൊൽ വാക്യം. അപ്പൊ ഇത് എന്നാ അതിന്റെ പൊസിഷൻ? മുബ്തദ, മുബ്തദ ബിദായ, മുബ്തദ എന്നെ ബിദായ, ബദ ഏണ്ട ആരംഭിച്ചാൻ, ബിദായ ഏണ്ട ആരംഭം, മുബ്തദ ഏണ്ട ആരംഭിക്കപ്പെട്ടതിന്റെ അർത്ഥം പറഞ്ഞിട്ട മുബ്തദ. ഇത് ഫുള്ള ഖബർ. ഇപ്പൊ ഇതിൽ വരുമ്പോ ഇത് ഇന്ന അണ്ണ അല്ല വരും. ഇപ്പൊ അണ്ണയെ പോടുവോ? എവിടെ മാറണം? ഇത് ഖുർആനിലെ വരുന്നത് അന്നല്ലാഹ ഷദീദുൽ ഇഖാബ്, അതാ സുന്നാർ. വാ അന്നല്ലാഹ ഷദീദുൽ ഇഖാബ്, വാ വേണ്ടത് എൻഡ് മേലും. വാ അന്നല്ലാഹ ഷദീദുൽ ഇഖാബ്, അല്ലാഹു തആല മികവും അതായത് കടുമയാണ് ദണ്ഡനയ്ക്കുറിയവൻ, ദണ്ഡനയ് കൊടുക്കക്കൂടിയവൻ അപ്പടിന്റെ അർത്ഥം. അപ്പൊ ഇന്ന ഇടത്തില് അന്ന വന്നിരിക്കും, റൈറ്റ്. ഇതുപോലെ സരി, അടുത്ത പറഞ്ഞ ക അന്ന, അതാവത് ക അന്നത് എന്നതാ, അതാവത് അത് പോലെ ഇരിക്കുത്, ഇത് പോലെ ഇരിക്കുത് അപ്படி നമ്മൾ சொல்லுவோமே. അപ്പോൾ ഖുർആനിൽ അല്ലാഹു തആല നേരെ യൂസ് பண்றான், அது உங்களுக்கு உதாரணமா நான் சொல்ல இல்ல, அது வேற ஒரு செக்ஷனுக்கு வரும். க அன்னஹும் லா யஅலமூன் அப்படி ഖുർആൻ നേരെ അവർക്ക് അറിയാതது போல என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பி போய் விட்டார்கள். க அன்னஹும் லா யஅலமூன். அப்ப அதை எப்படி சொல்லணும்னா, மக்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ்கிறார்கள் என்றால் என்ற ஒரு முன்வசனத்தை சொல்லி இப்படி சொல்லலாம். அன்னாசு, அன்னாசனா மனிதர்கள், லா யஅலமூன் அறிய மாட்டார். அன்னாசு லா யஅலமூன். அப்ப வினை சொல் வாக்கியமா பேர் சொல் வாக்கியமா? ஏ யஅலமூன்டா அறிய மாட்டார்கள் வினை சொல் தானே. அப்ப இப்படி எங்களுக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட் தான் விளங்கிட்டா, அன்னாஸ் தான் முக்கியம். அப்போ அது வினை சொல் வாக்கியம், சரி பேர் சொல் வாக்கியம். பேர் சொல் வாக்கியம்டா இது முபத்ததா, இது ஹபர், இது முபத்ததா, இது ஹபர். இப்போ இந்த இடத்துல க அன்ன வந்தா என்ன செய்யும்? இல்லை இல்லை, அன்னாஸ் க அன்னாஸ் லா யஅலமூன், மக்கள் இந்த உலகத்தில் வாழ்றாங்க அறியாதவர்கள் போன்று. லா யஅலமூன், அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அன்னாஸ் மக்கள், க அன்னா மக்கள் அறியாதவர்கள் போன்று என்ன செய்கிறார்கள் வாழ்ந்த, கே வந்து போன்று போல வணங்கிட்டானே. அப்ப க அன்னாஸ லா யஅலமூன், மக்கள் அறியாதவர்கள் போன்று என்னது இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப அறியாதவர்கள் போன்று மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றதுக்கு இந்த க யூஸ் போன்று, க அன்னாஸ லா யஅலமூன். அடுத்தது பாருங்க, லாக்கின், மக்கள் நிறைய பாவம் செய்கிறார்கள் என்ற ஒரு வசனத்துக்கு பின்னால் எப்படி வந்தேன்னு சொன்னால், அதாவது என்ன டைம் முடிஞ்சதா இல்லை? பார்த்தேன் இலக்கணம் கூட போனால் பிரச்சனை. அல்லாஹு கஃபூரு ரஹீம், அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவன், இரக்கம் உள்ளவன். அப்போ இது ஜும்லா இஸ்மியா, பேர் சொல் வாக்கியம். ஏன் பேர் சொல்ல ஆரம்பிக்குது? எது பேர் சொல்ல இதில் முபத்ததா? எது அல்லாஹ், இதுதான் முபத்ததா. சரி, இது ஹபர். இப்போ இந்த இடத்த நாங்கள் கொண்டு வர போகிறோம் லாக்கின், லா கின். லாக்கின் வந்தா இங்க இலக்கண பிழை, லாக்கின் அல்லாஹூண்டு வராது, லாக்கின்னல் லாக. இப்பதான் பத்தா காசு இல்லாம எப்படி வாசிக்கிறான்னு கேட்பாங்க தானே, இப்போ உங்களுக்கு கொட்டோம். நீங்க செய்வீங்க, நீங்க எப்படி வாசிப்பீங்க? லாக்கின் அல்லாஹன்னு தான் வாசிப்பீங்க, லாக்கின் அல்லாஹ என்று வாசிப்பீங்க. கடைசி எப்படி இருக்கணும்ன்றதுக்கு இலக்கணம் தெரியணும், அதுக்கு முந்தி அந்த சொல் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு மொழி தெரியணும். கலைஞர் உங்களுக்கு அது சரியா? கடைசி எப்படி இருக்கணும்ன்றதுக்கு இலக்கணம் தெரியணும், அதுக்கு முன்னால் அந்த சொல் எப்படிடா இருக்குமெண்டா அரபு தெரியணும். அதனால் இது ஃபுல்லாக படிச்சுட்டு முன்னால் எடுத்துட்டு எப்படி வாசிப்போம் தெரியும், இதை சரியாக வாசிடுவோம், ருண்ண சரியாக வாசிடுவோம். ஹஃபு ஹுஃபுன்னு கண்டி போவீங்க, ஏன் லுகா தெரியாது. ரைட், இப்போ லாக்கின் அல்லாஹ கஃபூரு ரஹீம் என்றாலும் அல்லாஹு தாலா மிகவும் மன்னிக்கக்கூடியவன், இரக்கம் உள்ளவன் என்றாலும் அல்லாஹு தாலா, அதான் மனிதர்கள் செய்கின்ற எனது பாவங்களுக்கு மேலால் என்றாலும். அப்போ அதுக்கு முன்னால் ஒரு சப்ஜெக்ட் வரணும், அதுக்கு முன்னால்
ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யணும் வரணும். அப்போ இது இந்த லாக்கின் என்ற சொல் வந்து ஒரு அத்துஃபில் வந்து சேரும், கன்ஜக்ஷன் சொல்லுவோமே அத்துஃபில் வரக்கூடிய உண்டு. ஏன் முன்னால் ஒரு வசனத்தை இது கனெக்ட் பண்ணிடும், முன்னால் வசனத்தை கனெக்ட் பண்ணும். இங்கே இங்கே இதனுடைய வேலை இதுதான், ஆனால் இன்னொரு வேலைக்கு இது முன் வசனத்தையும் பின் வசனத்தையும் சேர்ந்து என்ன செய்யும், கனெக்ட் பண்ற வேலை இது. அப்ப லாக்கின் அல்லாஹ் என்றாலும் அல்லாஹு தாலா மன்னிப்பவன் இறக்க உள்ளவன் அப்படின்றது. அடுத்தது லைத்த, அதனால சில உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லல காரணம் என்னன்னா அதுல இந்த ஃபத்ஹா நஸ்பு சரியா விளங்காது, நஸ்பு என்ன செய்யாது சில சரியா விளங்காது. அதாவது இலக்கணம் முந்தியதா மொழி முந்தியதா, கொஞ்சம் சில இடங்களில் திறந்து கண்டா தான் நல்லா, அதனால் சொல்கிறேன் இலக்கணம் முந்தியதா மொழியோ, மொழி தான் முந்தியது, மொழி முந்தியது. அந்த மொழிக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் காலாகாலமாக பேசினதுனால ஒரு தெரியாமல் ஒரு ஒழுங்கு இருக்கும். திடீர்னு ஒரு காற்று ரோடால் ஒரு நாலு பேர் போக ஆரம்பிக்கிறான்னு வைங்களேன், போக ஆரம்பித்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு ஆகிக்கும், அது என்ன செய்யும் ரோடு ஆகிக்கும். அப்போ நம்ம எப்போயும் யோசிக்கல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தால் ஓடி இருந்தால் எப்படி அது ரோடு ஆகிக்கும், ஒத்த நாலு பேர் போக போக எல்லாம் அந்த பக்கத்தால் போக ஆரம்பித்து அது ரோடு, யாருமே எப்படி சண்டை பிடிச்சிக்கின்னு எப்படி காட்டுக்குள்ளால் ஓடிக்க மாட்டாங்க, ஏதோ ரூட்டால் தான் செஞ்சிருப்பாங்க போய்ப்பாங்க, ரோடு அமைஞ்சு தானே. அதுக்கப்புறம் அது கள்ள கிள்ள போட்டு ஒழுங்குபடுத்தினா அதுக்கு பேர் இலக்கணம் விளங்கிட்டு, அதுக்கு பேர் இலக்கணம். இலக்கணத்துக்கு முந்தியது தான் இந்த ரோடு சரியா, மொழி என்றது. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மொழியை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பார்த்தாங்க, வகைப்படுத்தி வகைப்படுத்தி பார்த்தாங்க. இது மிக முக்கியம் பாருங்கள், மூணாக பிரிச்சுக்கலாம் உலகத்தில் எல்லா மொழிக்கும் இது போதும். ஒன்று என்ன இசும், ஒன்று இசும் பெயர்ச்சொல், இரண்டாவது ஃபியால் வினைச்சொல், மூன்றாவது ஹர்ஃப். ஆனால் இதோட முடியுமா, முடியாது, ஏன் முடியாது தெரியுமா, இந்த மூணுக்கும் அடங்காத ஒரு நாலஞ்சிக்கு இவங்க பிரிச்சிட்டாங்க பின்னால். சிலது ஒரு சைட்டில் பார்த்தா வினைச்சொல் மாதிரி இருக்குது இவங்க போட்ட சட்டத்துக்கு, பின்னால் தான் சட்டம் போடுறது. இன்னொரு பக்கத்தால் பார்த்தா வினைச்சொல்லுக்கு இல்லது, என்ன செஞ்சாங்க தெரியுமா அரபில், இஸ்மு ஃபியல்ன்ட்டாங்க அதுக்கு, என்ன சொல்கிறாங்க அது பேர் வினை அப்படின்ட்டாங்க சரியா. அது அப்படின்டா விளங்கிக்கல வேண்டியதுதான், சட்டத்துக்குள்ளே எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டது, அதுதான் இலக்கணம். அப்போ இலக்கணத்துடைய இயல்பு இது. அது மாதிரி ஒரு பிரச்சனை தான் அரபில், ஒரு என்ன அரபு மொழிக்கும் பழைய மொழிகளுக்கும் தமிழ் போன்ற பழைய அரபு மாதிரி தமிழ் அரபு மொழிகளும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா எல்லாத்துக்கும் லொஜிக்கல் ரீசன் சொல்லி கண்டிப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரு லொஜிக்கல் ரீசன் சொல்லி கண்டிப்பாங்க. அதில் ஒரு பகுதி தான் இந்த அடையாளமில் சட்டம் போட்டாங்க தானே, இன்ன வந்தால் அப்படி இருக்கும் அண்ணன் வந்தால் அப்படி இருக்கும் பின்னால் மாறுமண்டு, கொஞ்சம் சொற்கள் மாறவே மாறாது, கொஞ்சம் சொற்கள் மாற என்னடா என்ன சொன்னாலும் மாறு. நம்ம ஒரு சட்டம் போட்டு உருவாக்கி வச்சுக்கிறோம் லாக் என்னண்டா பின்னால் நஸ்பு ஃபத்ஹா வரணும், ஆனால் கொஞ்சம் சொல்லியிருக்குது நீங்கள் என்னமும் போடுங்க நான் மாற மாட்டேன்னு உறுதியாக நிற்கும். அப்போ அதை பார்த்தாங்க ஓ இதை இதையும் காப்பாற்றணும், ஒரு லேசிக்கு தான் சரியா, நான் என்னமோ களவு செஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி இல்லை. ஒரு லேசிக்கு என்ன செஞ்சாங்கன்னா மாறினா மாராட்டி மபுனிட்டாங்க, மபுனி என்ற பில்டிங் பினா மாறினா மொஹரம் மாராட்டி மபுனி. ஆனால் லாக்கின் அந்த வேலையை தான் செய்தான், அது அந்த வேலையை தான் செஞ்சிருக்கு. இது மாறாதனால என்ன செய்ய திருந்தாட்டு நம்ம என்ன செய்யற மாதிரி விட்டாச்சு. உதாரணமாக ஹாதான்னு நீங்கள் படிக்கிறீங்க ஹாதா, இது அதுதான் மாறாத கேஸ். நீங்கள் என்ன சட்டம் படிச்சு ஆமிலவோ எதை போட்டாலும் மாறாது, நூறு ஆமில போட்டாலும் அது மாறாது. உதாரணமாக ஹாதா அல் கிதாப், இந்த புத்தகம், இந்த புத்தகம் இதில் இன்ன வருது, அவர் ஹாதான்னு தான் இருப்பார், ஆனால் அது வந்து இப்படித்தான் இஸ்மியா தான், ஆனால் என்ன செய்யும் இன்ன ஹாதல் கிதாப, இதை விட கிதாப்னு வந்து உங்களுக்கு விளங்கிடுமே அதில் சரி இன்ன ஹாதா சரியா, இன்ன ஹாதா அன்னஹாதா கான்னஹாதா மின்ஹாதா எல்லாம் அப்படி தான் விளங்கிதா. அதே போல தான் இதில் வந்து இப்போ நீங்கள் என்னது யாழைத்தனி குந்து துராபா, இப்போ நீங்கள் லைத்தை படிச்சுட்டீங்க, லைத்தை வந்து பின்னால் வந்து என்ன செய்யணும் நஸ்பு செய்யணும், அது என்ன செய்தாங்க யாழைத்தனி என்று வருது, பத்தா காணா நஸ்ப காணா விளங்கிட்டா யாழைத்தனின்னு வருது, அது மாறாது, அது இந்த யா மாறாது. அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா மபுனி, அதுலேருந்தே தப்பு இல்லாமல் பாடுபட்டு இன்னொரு கேஸ் வந்துச்சு, ஒரு இடத்துல மாறுது ஒரு இடத்துல மாற ஆரம்பிக்குது, பிடிக்கும் ஒரு இடத்துல மாறும் ஒரு இடத்துல மாறாட்டி என்ன செய்யறது அதுக்கு வேற பேர் வச்சாங்க. அதனால என்ன புரிஞ்சுக்கோண்டா இலக்கணம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், இலக்கணம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், நம்ம முடிஞ்ச அளவுக்கு போறது முடிஞ்ச அளவுக்கு போறது. இவங்க போட்ட விதிகளுக்கெல்லாம் தலைகீழாக மாத்தமான சில விஷயங்கள் வரும்,
அந்த டைமில் அதுக்கு என்ன செய்வாங்களோ ஒரு வேறு ஒரு இதை போட்டு அதை இப்படி இப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி போகும். அப்போ நம்ம இயன்ற அளவுக்கு இதான் சட்டம்னு தெரிஞ்சுக்கிறதானே தவிர இதை போட்டு மண்டு ஆகா முடிஞ்சுது அப்படின்ற லெவலில் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இப்போ இதை நான் அதான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்கள் சில உதாரணங்கள் லா கின்னஹும்னு படிச்சுப்பீங்க, லா கின்னஹும் லா அல்லகும், நீங்கள் பலமையான மோதல் குத்திபாலைக்கும் முசியாம் கமா குத்திபா அலல்லதி நவீன் கபலிக்கும் லா அல்லக்கும் லா அல்ல என்ன படிச்சுக்கிறோம், லா அல்ல வந்தால் பின்னால் உள்ள சொல்லுக்கு நஸ்பு செய்யும். லா அல்லக்கும்ல எங்கே நஸ்பிக்குது, லா அல்ல கும் எங்கே நஸ்பிக்குது, டக்குன்னு விளங்கிங்க மாறாத பாட்டி என்று என்ன தெரிஞ்சுக்கணும். இணை நாங்கள் படித்த சட்டம் சரி, என்னது இணை இது வந்து பெயர்ச்சொல் வாக்கியம் தான், அதில் எங்களுக்கு மாற்றம் இல்லை, இது மாறாத திருந்தாதாக்கள். இது இந்த கும் விளங்கிட்டா தத்த கூண்ன்றது திருந்தாதாக்கள், மற்றபடி அது இஸ்மு தான் ஹபர் முபத்ததா தான் ஹபர் தான் எல்லாம் ஓகே, அடையாளம் விளங்காது, அடையாளம் விளங்காது. இப்படி இப்போ நாங்கள் படிக்கிறது எல்லாமே அடையாளம் விளங்குறதுகளை மட்டும்தான் படிச்சு, அதனால் அந்த உதாரணங்களை என்ன செய்கிறேன் தவிர்க்கிறது. இப்போ இந்த இடத்துல லைத்த அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் லைத்தல் மௌத்த அப்படின்னு சொல்லலாம். லைத்தல் மௌத்தேடா மௌத்து இருந்திருக்க கூடாதா, இதான் அர்த்தம். பாருங்கள் அல் மௌத்து காதி, பாருங்கள் அல் மௌத்து காதி, அல் மௌத்து காதி என்றா கடைசி, காதி ஏண்டா என்னது முடிவெடுக்கிறது, சரியா அல் மௌத்து காதி, சாரி அல் மௌத்து, அல் மௌத்து காதி என்ன மௌத்து தான் கடைசி, மௌத்து தான் கடைசி. இப்போ இங்கே லைத்தை எங்கே சேர்த்தா லைத்தல் மௌத்த, லைத்தல் மௌத்த கான காதி என்று வரும், அதை விடுங்க. லைத்தல் மௌத்த அதாவது மௌத்து வந்து கடைசியாக இருந்திருக்க கூடாதா, மௌத்து வந்து அதான் மரமேல காவிர்கள் சொல்லுவாங்க யா லைத்தஹா கானத்தில் காதியா, இந்த மரணமே கடைசியாக இருந்திருக்க கூடாதா, அதுக்கு பிறகு வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக என்ன செஞ்சிருப்போம், இப்போ தண்டனை வேறு அனுபவிக்க வேண்டிய சொல்லுவாப்பா. லைத்தல் மௌத்த காதி அப்படின்னு சொன்னால் மௌத்து கடைசியாக இருக்க கூடாதா. அதே போல் என்னது இந்த மாதிரி லைத்த லைத்தர் ரஜுல அந்த மனிதன் நண்பராக இருக்கக்கூடாதா, இதெல்லாம் நடந்ததை பற்றி என்ன செய்யறது கவலைப்படுறது அரபுளுடைய அந்த 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 நம்ம ஓ ரெண்டு தமிழ் இங்கிலீஷில் சொல்கிறோமே அந்த மாதிரியான ஒரு சொல்லு தான் அது. லால்ல என்றது என்னது எதிர்கால ஆசை, விளங்கிட்டா எதிர்கால ஆசை. அப்போ உதாரணமாக லால் அல்லாஹ எஹதீக்கும், அல்லாஹூ எஹதீக்கும் பண்ணுவீங்களே, அல்லாஹூ அல்லாஹூ எஹதீக்கும் அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுகிறான் அல்லது காட்டுவார். இது வினை சொல் வாக்கியமா பேர் சொல் வாக்கியமா, பேர் சொல் வாக்கியம். அப்போ இது முபத்ததா. இப்போ நீங்கள் லால் அல்லாஹ் போடுறீங்க, லால்லாஹ எஹதீக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டலாம், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டலாம் சான்ஸ் இருக்குது, லால்லாஹ எஹதீக்கும். இதுதான் அந்த முபத்ததா, அந்த ஹபர் பேர் சொல் வாக்கியத்தில் நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அது முபத்ததா, என்ன செய்தியை பேசுகிறோமோ அது ஹபர், எதை பற்றி பேசுகிறோமோ அது முபத்ததா, என்ன செய்தியை பேசுகிறோமோ அது ஹபர் என்றதுதான். நீங்கள் இந்த படித்த சொற்கள் எல்லாம் எங்கேயாவது மாறாமல் வந்துச்சுன்னா அந்த 19 தான் அந்த 19 தான் மினல் கிதாப் என்று வரும், இன்னொரு இடத்துல மின் ஹாதான்னு வரும், ஹாதால் எந்த மாற்றமும் நடக்காது, அதை நீங்கள் விளங்கிக்கல வேண்டியதுதான், சரியா. எங்கெல்லாம் மாறுமோ அந்த இடங்களில் இப்படி தான் மாறும், எங்கெல்லாம் மாறுமோ அந்த இடங்களில் இப்படித்தான் மாறும் என்று படிக்கிறதான் இந்த 6 சொற்கள். இப்போ இது வந்து மனசில் பதியணுமென்றால் நான் சொன்ன வாசிப்பு தான் இருக்கணும், இது சட்டம். இது வந்து மனசில் திருப்பி 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 நம்ம சொல்கிற நேரங்களில் மட்டும்தான் என்ன செய்வோம் எங்களுக்கு பதியும். நீங்கள் என்ன செய்யுங்க, கிராத்து ராசிதான் அந்த புக்கு நெட்டில் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் ஒன்றை போட்டு எடுத்து டெய்லி ஒரு பக்கம் நம்ம வாசித்தோம்டா பெஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் எங்களோட ஃபக்கஹினி ஆரம்பிக்கிற நேரத்தில் எல்லார்ட்டையும் சொன்னோம் கிராத்து ராசிதா எடுங்க பாடிங்க. இப்போ 4வது வருஷம் போயிட்டுருக்குது, இன்னும் பிளான் பண்ணி கண்டிக்கிறான் இன்ஷால்லா அந்த புக்கை வாங்குறோம் படிக்கிறோம். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும், இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.